பதினஞ்சு நாளாக எங்கள் ஏரியாவில் பிளாஸ்டிக் கேசஸ் கொஞ்சம் வந்தனால எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு மூலிமா வந்து இந்த மாதிரி பரம்பூரில் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்ககிட்ட வேணால் கேட்டு சொல்கிறேன். அப்போ நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க, நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசினேன். எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க, தேவையான பொருள் எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க. சந்திரரும் சூரியரும் தாம் போந்த காவனத்தே வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா, மனமகிழ்ந்து பார்ப்பதென்றோ. காட்டானை மேலேறி கடைத்தருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகைவிரிய பார்ப்பதென்றோ. நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் குளிர காண்பேனோ. உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வானுதிரம் தானெடுத்து கச்சை வடம் புரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா பகை மோசம் வானேண்டி. மூக்கால் அரும்பெடுத்து மூவிரண்டாய்த்தான் தூக்கி நாற்கால் வளை பரப்பி நாற்சதுர வீடு கட்டி நாற்கால் வளை பரப்பி நாற்சதுர வீட்டினுள்ளே மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி. காமமலர் தூவ கருத்தெனக்கு வந்ததடி, பாம வலி தொலைக்க பாசவலி கிட்டுதில்லை, பாம வலி தொலைக்க பாசவலி நிற்குமென்றால் காம மலர் மூன்றும் என் கண்ணம்மா கண்ணெதிரே நில்லாவோ. தங்காயம் தோன்றாமல் பாசி படர்ந்தது போல் உற்றுற்று பார்த்தாலும் உன்மயக்கம் தீரவில்லை, உற்றுற்று பார்த்தாலும் உன்மயக்கம் தீர்ந்த கால் பற்றற்ற நீராகும் என் கண்ணம்மா. பாசி அது வேறாமோ, கற்றாரும் மற்றாரும் தொன்னூற்றோடாரதிலே உற்றாரும் பெற்றாரும் ஒன்றென்றேயானிருந்தேன். உற்றாரும் பெற்றாரும் ஊரை விட்டு போகையிலே சுற்றாரும் இல்லாமல் என் கண்ணம்மா துணை இழந்து நின்றதென்ன. கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தி மத்தில் உன்னாக்கு மேலேறி உன் புதுமை மெத்த உண்டு, உன்னாக்கு மேலேறி உன் புதுமை கண்டவர்க்கு கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா. காரணங்கள் மெத்த உண்டே,
ஓடி 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 நாட்கள் ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போ. பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? அவ்வளவு கொடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்ரு மறைக்கணும். கொடுக்கும் போது ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு.